அஞ்சு நாள் நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இப்ப மூணு நாள்லயே முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில முதல் ரெண்டு போட்டியிலுமே தோல்வி சந்திச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. இதை பத்தி தான் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்பவே வருத்தமா பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாடு திரும்பி இருக்காரு. என்ன நடந்திருக்கு, பேட் கமின்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எதனால நாடு திரும்பி இருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். இந்தியாவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா அணி இங்க நான்கு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விறுவிறுப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தொடரோட முதல் போட்டி நாக்பூர் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில இந்திய அணி அபாரமா வின் பண்ணாங்க. 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க. இந்த நிலையில்தான் பிப்ரவரி 17 டெல்லியில் நடந்த 2வது டெஸ்ட் போட்டியிலுமே இந்திய அணி 6 விக்கெட் தேசத்துல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த ரெண்டு மேட்சுமே 3 நாளிலேயே முடிஞ்சிருக்கு. இந்த தொடர்ல இப்ப இந்திய அணி 2-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க. இந்த முதல் இரண்டு போட்டியிலுமே தோல்வி அடைஞ்ச காரணத்தினால ஆஸ்திரேலியா அணி இனி தொடர வின் பண்ண முடியாது. நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய இந்திய அணி தான் மீண்டும் கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. நல்லதா, 2வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்பவே வருத்தமா பேசி இருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்க 260 ரன்கள் எடுத்தோம், நல்ல இன்னிங்ஸ் அப்படின்னு தான் நினைச்சோம். அது மட்டும் இல்லாம இந்தியா எங்களை விட 1 ரன் குறைவா தான் எடுத்திருந்தாங்க, எல்லாமே சிறப்பா தான் இருந்தது. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த அளவுக்கு நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது நாங்க தான் 1 ரன் முன்னிலையில இருந்தோம், அதற்கப்புறம் இந்த மேட்ச் தவற விட்டதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. எங்க பேட்ஸ்மேன்களால பெரிய பார்ட்னர்ஷிப் எதுவுமே அமைக்க முடியல, அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துட்டோம். இதுதான் இந்த போட்டியில மிகப்பெரிய சரிவா எங்களுக்கு மாறினது. அது மட்டும் இல்லாம பிச் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்திய அணி சிறப்பா பவுல் பண்ணி எங்களை வீழ்த்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்தியாவை விட நாங்க முன்னிலையில இருந்தும் கூட இந்த மேட்ச் தோத்துருக்கோம், இது எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்ப வருத்தமா பேசி இருக்காரு. இந்த நிலையில்தான் 2வது டெஸ்ட் போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவசர அவசரமா நாடு திரும்பி இருக்காரு ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்கள பாக்கணும் அப்படிங்கறதுக்காக பேட் கமின்ஸ் நாடு திரும்பி இருப்பதா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட மார்ச் 1 இந்தூர்ல நடைபெற இருக்க 3வது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடியே மீண்டும் ஆஸ்திரேலியா அணியில வந்து இணைவாரு அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இன்னமும் ஒரு போட்டியில இந்திய அணி வின் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.